அண்ணா, நான் காட்டுக்கு போய் பார்த்தேன். இந்த வருடம் நல்ல மழை பெய்ததால் நம் தினங்கதிர் எல்லாம் நன்றாக வளர்ந்து முத்தி நிற்கிறது. அதற்கு தக்க காவல் வைக்க வேண்டும் அண்ணா. பெரிய சொன்ன மாதிரி இப்படி வளர்ந்து நிக்கிதா? நீ போய் பார்த்த. இப்போது பச்சைசாதிகள் எல்லாம் வந்து அலிமானம் சேதம் செய்கிறது. சரி, அதற்கு காவல் வைக்க நமது வள்ளிநாயகத்தை அனுப்ப தவையிடம் கேட்போம் அண்ணா. அப்படியா? ஆஹா அண்ணா, நான் இன்னார் வரை காவல் செஞ்சேன். அது சிட்டக்குருவி, மயிலு, குயிலு, கிளி எல்லாம் வந்து இத தலை கொட்டி இங்க தலையில இருந்த முடியெல்லாம் பிச்சுட்டு போய் அது கூடு கட்டிட்டு. ஆமா, எப்படி ஆச்சு பாத்துக்க? என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மனால முடியாது. சரி, நம்ம தந்தை தாயாரிடம் சென்று, ஏனங்க கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்க, நமது தந்தை தாயாரிடம் சென்று எங்கனால முடியாது, இவ சாப்பிட்டு சும்மா தான் இருக்கிறா வீட்டுல, இந்த அம்மனி காவல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும். அப்படியா? அப்படியே கேட்போம். தந்தையே, எங்களையும் பெற்றெடுத்ததாயி தந்தை மார்களே, கேளீர். இருள் வனத்தில் தினை விதைத்தோம் கதிருமாச்சு, செங்கையில் ஆக்காடை புற வண்ணங்கள் சதிருடனே கதிர்கள் கொய்ய கண்டோம் அம்மா. திங்களுமே தினை விதைத்து வீணேதாச்சு தின்னு, தேசம் என்னும் மானிடர்கள் நகைப்பாரம்மா. தங்கை என்னும் வள்ளி தன்னை காவல் வைக்க தாயே சேவகா, நான் அழைத்ததாக வள்ளியிடம் சென்று வள்ளிநாயகன் நம்மிடம் வர சொல்லும். சரி, அவ்வாறே செய்கிறேன். கண்மணி வள்ளிநாயகம், நமது தாய் தந்தைமார்கள் தாங்களை தர்பாருக்கு வரும்படி அழைத்திருக்கின்றார்கள். ஆமாம், இதோ சென்று வருகிறேன். சரி, வர வேண்டும் மயிலேறி வடிவேலே, நாடி வர வேண்டும் மயிலேறி வடிவேலே, வர வேண்டும் மயிலேறி வடிவேலே, நாடி வர வேண்டும் மயிலேறி வடிவேலே. பரம்பொருளான கந்தா பார்வதி சீமாட்டி மைந்தா, பாருக்குள் வேதமூர்த்தியான கீர்த்திமேயும் காட்டியேயா, வரவேண்டும் மயிலேறி வடிவேலே, நாடி வரவேண்டும் மயிலேறி வடிவேலே. பரம்பொருளான கந்தா பார்வதி சீமாட்டி மைந்தா, பாருக்குள் வேதமூர்த்தியான கீர்த்திமேயும் காட்டியேயா, வரவேண்டும் மயிலேறி தந்தையே. என்னை அழைத்த காரணம் என்னவாய்? வேறே ஒன்றும் இல்லை அம்மா, உமது அண்ணமார்கள் கானகத்திலே சென்று காடு வெட்டி திணைவித்தார்கள் அல்லவா? ஆமாம் தந்தையே. இப்பொழுது கதிர்கள் எல்லாம் முறிந்து அறுவடையாக கூடிய தருணம் ஆகிவிட்டது. கிணிகள், மயில்கள், குயில்கள் எல்லாம் வந்து நாசம் செய்கின்றது. ஆதலால் உன்னுடைய அண்ணமார்கள் ஏழு பேரும் விரட்டி கிணிகள் போவதில்லை. நமது குலாச்சாரப்படி பெண்கள் காவல் செய்ய வேண்டும் என்றுதான் உன்னை அழைத்தேன் அம்மா. அப்படியா? ஆமா. அப்படியாதான் தனியாக காட்டு செல்ல வேண்டுமா தந்தையே? இல்லை, உமக்கு வேண்டிய தோழிமார்களையும் உன்னுடன் சேவகரையும் அனுப்பி வைக்கின்றேன் அம்மா. அப்படியா? ஆமா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சிறந்தது கோயிலும் இல்லை என்ற பழமொழி கிழங்க, நான் அவ்வாறே சென்றுகிறேன் தாய். தந்தையா, நீ போவதற்கு முன்பாக உன் அண்ணமார்களை விட்டு அங்க ஒரு பரன், அருமையான பரன், தங்கத்தால் கவன், வெள்ளியால் குண்டும் செய்து சேடிமார்களையும் சேவகரையும் உன்னுடைய அனுப்பி வைக்கின்றேன். அவ்வாறு செய்வோம் அண்ணா. காவல் செய்ய தெரியாதையா கானகன் சென்றாரியேனையா, மேவிய தோழிமார் கூடவே வருவார் நாடியே உன் நீளத்தில்.
செய்யார் தானம் நானே 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 நான் செய்தார் தானே நானே நானே நானா ஓ நானே 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 திருவரளோடு நங்கை மோகனி நாங்கள் சொல்லும் செடி செவி குற்று கேளம்மா செய்தார் தானே நானே நானே நானா ஓ நானே 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 நானா நறுமலரணி எங்க அன்னையே நச்சரிகை நாடி கிளிகள் வந்து கொய்யாமல் செய்தார் தானே நானே நானே நானா ஓ நானே 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 நானா ஏழு பேரில் ஒரு குழந்தையாரா என் அருமை மக்களே எந்த விதம் குணத்துக்கு அனுப்புவேன் செய்தார் தானே நானே நானே நானா ஓ நானே 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 நானா கரடி முடியும் வாழும் வரமாடா என் அருமை மக்களே கண்ணி வழியை அனுப்பலாகும்மா ¡Suscríbete al canal!